வணக்கம். இது நியூஸ் 15 மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் கிருஷ்ணி மணிபாலன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஐநா மனித உரிமை பேரவையின் இன்றைய அமர்வில் இலங்கை தொடர்பிலான அறிக்கை சமர்ப்பிப்பு. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1000 ரூபாய் சம்பளம் பெற்றுக் கொடுக்கப்படும் என மகிந்தானந்த அளுத்கமகே மீண்டும் வலியுறுத்தல். வெள்ளைவேன் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டவர்களின் குரல் பதிவுகள் சந்தேக நபர்களின் மாதிரிகளுடன் ஒத்துள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 43rd கூட்டத்தொடரின் இன்றைய அமர்வின் போது இலங்கை தொடர்பிலான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் மிச்சல் பேச்சலரினால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அமைச்சர் தினேஷ் குணவர்தனவினால் பதில் வழங்கப்பட உள்ளது. மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் மிச்சல் பேச்சலர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தனவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நாளை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் இணை அனுசரணையுடன் நிறைவேற்றப்பட்ட 30-1 மற்றும் 40-1 ஆகிய பிரேரணைகளிலிருந்து இலங்கை விலகுவதாக நேற்றைய அமர்வின் போது வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார். சர்ச்சைக்குரிய வெள்ளை வேன் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டவர்களின் குரல் பதிவுகள் சந்தேக நபர்களின் மாதிரிகளுடன் ஒத்துள்ளதாக அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளதாக பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் கொழும்பு பிரதமர் நீதவானுக்கு அறிவித்துள்ளார். வழக்கின் முதலாவது மற்றும் இரண்டாவது சந்தேக நபர்களாக சரத்குமார், அதுலகுமார் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். வேறொரு வழக்கு தொடர்பாக சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று நீதிமன்றத்திற்கு அறிவித்தது. இதன் பிரகாரம் சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் 3rd நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மகர சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுடன் சந்தேக நபர்கள் இருவரும் சர்ச்சைக்குரிய வெள்ளை வேன் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்வதற்கு முன்னர் போலி தாடியுடன் ராஜித சேனாரத்னவின் ஊடக பேச்சாளராக செயற்பட்ட மலிக் விஜயநாயக்கவிடம் 15,000 ரூபாய் பெற்றுக் கொண்டமை விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளதாக பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் கொழும்பு பிரதமர் நீதவானுக்கு அறிவித்துள்ளார். மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமகே நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் சிலவற்றை அவர் நிறைவேற்றியுள்ளார். அதன் ஒரு அங்கமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்படும் என அவர் அறிவித்திருந்தார். இந்த விடயம் தொடர்பில் நேற்று நாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம். இதன் பிரகாரம் மார்ச் மாதம் 1st முதல் 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பெருந்தோட்ட கம்பெனிகளுடனான கூட்டத்தில் நானும் பங்கேற்றிருந்தேன். நேற்றைய தினம் தேயிலை ஏற்றுமதியாளர்களை நிதி அமைச்சுக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். விலையை அதிகரிக்குமாறு அவர்களிடம் நாம் வேண்டுகோள் விடுத்தோம். எது எவ்வாறாயினும் மார்ச் மாதம் 1st முதல் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதனை நாம் வழங்குவோம். ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் பத்திநாயக்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் கொழும்பு பிராந்தியத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபராக லலித் பத்திநாயக்க செய்யப்பட்டிருந்தார். குறித்த சம்பவம் தொடர்பில் சாட்சியம் அளிக்க ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HMPB ஹேரத் தெரிவித்துள்ளார். லலித் பத்திநாயக்க இதற்கு முன்னரும் ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்துள்ளார். ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இதுவரையில் 72 பேர் சாட்சியம் அளித்துள்ளனர். அனுராதபுரம் ரயில்வே உதவி கண்காணிப்பாளர் மீது நேற்றிரவு பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது பாதுகாப்பு உத்தியோகத்தர் காயமடைந்துள்ளார். சம்பவத்தில் காயமடைந்தவர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த விடயம் தொடர்பில் ரயில்வே பொது முகாமையாளர் டிலந்த பெர்னாண்டோவுடன் நாம் வினவினோம். சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
யாழ் மாநகர சபை முதல்வரினால் கொண்டு வரப்பட்ட 2019 ஆண்டுக்கான நிதி கணக்கறிக்கை யாழ் மாநகர சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. யாழ் மாநகர சபை அமர்வு மாநகர முதல்வர் இமானுவேல் ஆர்னோல்ட் தலைமையில் நடைபெற்றது. 2019 ஆண்டுக்கான இறுதி கணக்கறிக்கைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் தமது எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தனர். இன்றைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட கணக்கறிக்கையிலே யாழ் மாநகர சபையின் கட்டளை சட்டத்திலே கூறப்பட்டிருக்கின்றது, அங்கு வகை மாற்றங்கள் அனைத்தும் யாழ் மாநகர சபையினுடைய அனுமதியின் பிரகாரம் தான் நடைபெற வேண்டும் என்று. ஆனால் இங்கே எந்த ஒரு மாநகர சபை உறுப்பினர்களுடைய அனுமதியையும் பெறாமல் வகை மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டிருப்பது இந்த கணக்கறையிலே தெளிவாக தெரிகின்றது. இந்த கணக்கறையிலே பல்வேறுபட்ட மயக்கங்கள் அல்லது பல்வேறுபட்ட சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த செலவினங்கள் தொடர்பாக எங்களுக்கு சரியான விளக்கங்கள் தரப்பட்டிருக்கவில்லை. எங்களுக்கு ஏற்கனவே தரப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் சொல்லப்பட்ட தொகையோட பல இடத்துல வெவ்வேறு தொகைகள் காணப்படுகின்றன. ஒரு சுருக்கம் சொல்ல போனால், இந்த செலவினங்கள் எல்லாத்தையும் விட மேலதிகமாக எங்கட கருத்தை உள்ளடக்கிய வரவு செலவினங்களை கூட உள்ளடக்கி இருக்கவில்லை. இது ஒரு இறுதி கணக்கை இந்த சபையினுடைய அங்கீகாரத்துக்காக கொண்டு வந்த இடத்துல இவ்வாறான இதனை சரி செய்தும் பட்சத்தில் இது அங்கீகரிக்கிறேன் சொன்னால் இவ்வாறான வேடிக்கையான இந்த கூட்டத்தை நாங்கள் போட்டிருக்க தேவை. இதை நீங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் என்று சொன்னால் நான் உடனடியாக கூட்டத்தை நிப்பாட்டி போட்டு நாங்கள் அதனை அதற்குரிய எங்களுக்கு போட்டிக்கு நாங்கள் செல்லாமல் முறைப்படி நாங்கள் கடந்தவரிடம் இவ்வாறு அனுப்பினோமோ அவ்வாறு நாங்கள் அனுப்பிவிட்டு இருக்க முடியும். ஹெட்டிபோல கல்மெல்லவெவ பகுதியில் வீடொன்றில் இருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வீட்டில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போர் 12 வகையை சேர்ந்த துப்பாக்கி சம்பவ இடத்தில் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்த 50 வயதுடைய நபரின் சடலம் போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் ஹெட்டிபோல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குடிநீர் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்றுதான் சொல்ல முடியும். இங்க தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு. எல்லா அரசியல்வாதிகளும் வந்தவங்க, வராத அரசியல்வாதிகள் எவரும் இல்ல. எங்க கடல் இல்ல, நாங்க தொழிற்சுக்கு ஆறு கையா அனுமதி காட்டோம். 21st century இவ்வாறு இருள் சூழ்ந்த ஒரு வீடு. இந்த ஊர் வர்ற பாடும்போது தெரியுமா, ஒரு சில பேர் கேமரா இருக்கு. குப்பி விளக்கில் படித்துதான் இந்த விருது மாத்திரமல்ல, இன்னும் பல விருதுகளுக்கு இந்த சகோதரி சொந்தக்காரராக இருக்கின்றார். மக்களுடன் மீண்டும் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு வருகிறது தேர்தல். ஊழல்வாதிகள், மோசடிக்காரர்கள், கட்சி தாவுபவர்கள், அடாவடிக்கு துணை போவோர், போதைப் பொருள் கடத்தற்காரர்கள், உங்களின் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாவதற்கு இடமளிக்க வேண்டாம். வாக்களிக்க முன் சிந்தியுங்கள். தீர்ப்பு உங்கள் கைகளில். மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் எமது மனதையான செய்திகளை 2:25 முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.